Hi friends, welcome to Optimistic Barbarian. என் பேர் ஜோஷி ஜான். நான் கோயம்புத்தூரில் பர்சனல் ட்ரெயினராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆப்டமிஸ்டிக் பார்பேரியனில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, பிகினர்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் எப்போவுமே நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நமக்குள்ளே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஜிம்முக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளோட ஒர்க் அவுட் ஸ்கெட்யூல்ஸ் வந்துட்டு ஆஸ் அ பிகினர், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 1 or 2 weeks தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு நீங்கள் வெயிட் செலெக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் அ பிகினர் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நம்ம ஜிம்முக்குள்ளே போவோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவிக் ரிசல்ட்ஸ். இந்த குவிக் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஜிம்முக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. அதுதான் நான் யாராக இருந்தாலுமே என்ன சொல்கிறது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட வரும்போதும் சொல்லுவாங்க, இப்போ உள்ளியாக இருக்கிறவங்க ஜிம்முக்கு வரும்போது சொல்லுவாங்க, ஒரு 2-3 months வந்துட்டு மசில் கெயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அளவுக்கு சப்பியாக இருக்கிறவங்க வந்துட்டு ஜிம்முக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2-3 months வந்துட்டு நமக்கு ஒல்லி ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோடவே வந்து அதையவே பர்சனல் ட்ரைனர்ஸ்கிட்டையோ இல்லைன்னா அவங்களோட ஜிம் ட்ரைனர்ஸ்கிட்டையோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் தவிர்த்துட்டு தான் நீங்கள் ஜிம்முக்குள்ளேயே என்டர் ஆகணும். பிகாஸ் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது இந்த ஒரே ஒரு விஷயந்தான், ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சப்பியாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு சப்பியாக ஆகிறதுக்கு வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 years, 8 years வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபுட் ஹேபிட்ஸோ இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கத்தினால தான் அந்த மாதிரி சப்பியாக ஆயிருப்பாங்க. ஸோ 7 years, 8 years எஃபெக்ட்னால அவங்க அந்த மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்துட்டு வெறும் ஒரு 2 months, 3 months வந்துட்டு ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதே வந்துட்டு தவறான விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 2-3 months வந்துட்டு எனக்கு மஸ்குலராக ஆயிடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் வராதிங்க. பிகாஸ் வந்துட்டு இது வந்து ஒரு மசில் சயின்ஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வந்துட்டு டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய மசில் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் கூட உங்ககிட்ட ஹைப்பர் ட்ராஃபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த ஹைப்பர் ட்ராஃபி வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி டெடிக்கேட்டடாக ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு வெயிட்ஸை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த வெயிட் சூஸ் பண்ணுறது வந்துட்டு ஏன் நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், ஓரளவுக்கு நல்ல பர்சனல் ட்ரைனர்ஸ் இல்லைன்னா நல்ல ட்ரைனர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க நம்ம கிளைண்ட்டோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கறதாகட்டும், அவங்கள வெயிட் சஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பராக அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிளைண்ட் ஜிம்முக்குள்ளே வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவங்க லீனாக இருக்காங்க அப்படின்னாலே அவங்கள வந்துட்டு ஓகே அவங்க வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வந்துட்டு லோ வெயிட்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் அவரோட கோல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவரோட கோல் வந்துட்டு மசில் பில்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கும், ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஜிம்முக்குள்ளே வந்த உடனே நீங்கள் லோ வெயிட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 months அவங்கள போட்டு அதே வெயிட்டில் வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு மசில் பில்ட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு ப்ராப்பராக இருக்கிற பர்சனல் ட்ரைனர்ஸ் இல்லைன்னா ஜிம் ட்ரைனர்ஸ் வந்துட்டு அதை கண்டிப்பாக வந்து கவனிப்பாங்க. அதை வந்துட்டு நீங்கள் எப்படி வெயிட்ஸை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயிட் சூஸ் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு சிம்பிள் டிப் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஜிம்முக்கு போனால் வந்துட்டு ஒரு லீனாக இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஜிம்முக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்துட்டு மசில் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால், கிராஜுவலாக வந்துட்டு வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க ஒரு 7.5 kgs வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு மசில் பில்ட் பண்ண முடியும். இதுவே ஒரு சப்பியாக இருக்கிறவங்க வந்துட்டு லீன் மசில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், அவங்க லோ வெயிட்டில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஹை ரெப்படிஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஃபேட் லாஸ் ஆகும், ஃபேட் பேர்ன் ஆகும். அதே டைமில் வந்துட்டு லீன் மசில்ஸ் வந்துட்டு அவங்க டோன்டப் ஆகலாம், அவங்க பாடியை வந்துட்டு அவங்க டோனப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எப்படி வெயிட் சூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நார்மலாக ஜிம்முக்கு போனால் வந்துட்டு என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து பர்சனல் ட்ரைனர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கிளைண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்காம அவங்க வந்துட்டு ஒன்றா நீ 5 kgsல் ட்ரெயின் பண்ணு இல்லை 7.5 kgsல் ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் நடக்கிறது தான்.
பிகாஸ் அவங்க கிளைண்ட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா எனக்கு வர எங்கிட்ட வரவங்கெல்லாம் வந்துட்டு கேட்குற க்வெஷ்சன் இதுதான், நான் ஒரு ஒரு 1 மந்த்தாக நான் ஜிம்முக்கு போகிறேன், ஒரு 2 மந்த்ஸாக நான் ஜிம்முக்கு போகிறேன், என்னோட ட்ரெயினர்ஸ் வந்துட்டு என்னை 5 kg தாண்ட விட மாட்டேங்கிறாங்க, இல்லை 7.5 kg டம்பில் வந்துட்டு தாண்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் 7.5 kg ஓகே, உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்டால் மசில் பில்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சரி, மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, 7.5 kg ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த 7.5 kg நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளவு ரெப்படிஷன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20 25 ரெப்படிஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. 20 to 25 ரெப்படிஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் 25 ரெப்படிஷன்ஸ்க்கு அப்புறம் உங்களால் லிஃப்ட் பண்ண முடியுதா வெயிட்ஸ் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அதுக்கப்புறமும் நான் லிஃப்ட் பண்ணுவேன், அவர் வந்துட்டு என்னோட ட்ரெயினர் வந்து 25 ரெப்படிஷன்ஸோட நிறுத்த சொல்லியிருக்காரு, அதனால நான் 25 ரெப்படிஷன்ஸில் நிறுத்திடுறேன் அப்படிங்கிறாரு. சிம்பிளாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓகேங்களா, மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வெயிட் சூஸ் பண்ணும்போது, அந்த வெயிட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 12 to 15 ரெப்படிஷன்ஸை வந்து க்ராஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 12 to 15 ரெப்படிஷன் நீங்கள் பண்ணும்போதே வந்துட்டு உங்களால் லிஃப்ட் பண்ண முடியக்கூடாது, அது வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு வெயிட்டாக இருக்கணும். நீங்கள் செகண்ட் வெயிட் வந்து சூஸ் பண்ணும்போது அந்த செகண்ட் வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 13 ரெப்படிஷன்ஸில் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடணும், அதுக்கு மேலே உங்களால் லிஃப்ட் பண்ணக்கூடாது, லிஃப்ட் பண்ணவும் முடியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வந்துட்டு செகண்ட் ஒர்க் அவுட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒர்க் அவுட்ஸுன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, தேர்ட் வெயிட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த தேர்ட் வெயிட்டை வந்துட்டு ஒரு 7 to 8 ரெப்படிஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே வந்துட்டு லிஃப்ட் பண்ணவே முடியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வெயிட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் சூஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்கள் பாடிக்குள்ளே வந்துட்டு மசில் பில்டப் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லோ வெயிட், ஒரு சேம் டம்பிள் எடுத்துகிட்டு அந்த இப்போ 7.5 எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 7.5 வந்துட்டு ஹையர் ரெப்படிஷன்ஸ் போங்க, ஒரு 16 to 18 ரெப்படிஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் போகலாம். அதே மாதிரி குவிக் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி மறந்துடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். பிகாஸ் டயட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பேசிக்காக சொன்னால், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 weeks கண்டினியூஸாக வெயிட் செக் பண்ணுறாங்க, வெயிட் கெயின் ஆயிருக்கான்னு பார்க்குறாங்க, வெயிட் லாஸ் ஆயிருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு எதுவும் டிஃப்ரென்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் ஓகே நான் இன்னும் ஜிம்முக்கு போகிறதே நான் நிறுத்திடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து கிராஜுவலாக நடக்க வேண்டிய ப்ராசஸ், ப்ளீஸ் லவ் யுவர் ப்ராசஸ், கோ அலாங் வித் யுவர் ப்ராசஸ், கண்டிப்பாக ஒரு நாள் ரிசல்ட் வந்தே தீரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.